ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அளவு டோஸ்ல இருந்து அளவெடுத்து கட் பண்ணும்போது நமக்கு அளவு டோஸ்ல இருக்கிற சேம் அளவு அப்படியே வேணும் அப்படின்னா அந்த டோஸ் கட்டிங் வந்து எப்படி பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி இந்த பிளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன், தைச்சும் முடிச்சுட்டேன். இப்போ இது அளவு பிளவுஸோட செக் பண்ணி காமிக்கிறேன். அப்போ எப்படி நான் அளவெடுக்கிறேன், எப்படி மார்க் பண்றேன், அதை எப்படி கட் பண்றேன், ஸ்டிச்சிங் வீடியோல நான் எப்படி எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவு அப்படியே வரும் அப்படின்றத நீங்க வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த பிளவுஸ் வந்து தைச்சு முடிச்சுட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பட்டன் கட்டல. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பிளவுஸ் தான். கொஞ்சம் பெரிய சைஸ் பிளவுஸ் கட்டிங் பண்றதுனாவே கொஞ்சம் பயமா இருக்கும். அதுவும் அளவு பிளவுஸ்ல இருந்து ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரோட கட்டிங் பண்றது இன்னுமே பயமா இருக்கும்ல. அப்ப நான் இந்த கட்டிங் வந்து எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்றத நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பிளவுஸ் தான். நமக்கு பேக் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு இன்ச் இறக்கம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஒரு இன்ச் இறக்கம் கொடுத்து எந்த அளவும் மாத்தாம எப்படி வந்து நான் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிருக்கேன், கட்டிங் பண்ணிருக்கேன் அப்படின்றது எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணி காமிக்கிறேன். இப்ப அளவு பிளவுஸ் வந்து நம்ம அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவை எடுத்து கட் பண்ணி தைச்சிட்டோம். இப்ப இதை எப்படி செக் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நெக்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹூக்கு பட்டி இருக்கு பாருங்க, அந்த நெக்ல இருந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நான் நெக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். நெக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு இந்த ஷோல்டர் ரெண்டு ஷோல்டரும் கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி வந்து வச்சுக்கணும். எனக்கு வந்து கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்க நெக்கு வந்து செக் பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணிட்டு வாங்க. இப்ப அடுத்த சைடு ஷோல்டர் அப்படின்றது இந்த பக்கம் இருக்கு. இப்ப இதுல ஷோல்டர் எங்க இருக்கு அப்படின்றதும் பாத்துக்கோங்க. இப்ப எனக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் ரெண்டு ஷோல்டரும் இப்ப இதை செக் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஷோல்டரும் ஈவனா கரெக்டா வந்து மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த ஷோல்டர்ல ஃபிங்கர் வந்து வச்சுக்கோங்க. இப்ப முன்பக்கம் இந்த நெக்கோட இந்த நெக்கும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேட்ச் ஆகுது. இப்ப இந்த ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கரெக்டா இருக்கா, இந்த ஷோல்டரும் கரெக்டா இருக்கு, நெக்கும் வந்து பாத்தீங்கன்னா தைச்சு முடிச்ச பிளவுஸ் தான். ஆனால் அளவு பிளவுஸ்ல செக் பண்ணும்போது கரெக்டான அளவு நெக் வந்து கிடைக்குதா? ஓகே. இப்ப நெக் லூஸ் வருமானு கேட்டா கண்டிப்பா வராது. ஏன்னா நம்ம அளவு பிளவுஸ்ல கரெக்டா கட்டிங் அளவு எடுத்திருக்கோம், கட்டிங் கரெக்டா பண்ணிருக்கோம், ஸ்டிச்சிங் கரெக்டா பண்ணிருக்கோம். செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கரெக்டா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வி பட்டி. இப்ப வி பட்டி இதுல இருக்க வி பட்டியும் இதுல இருக்க வி பட்டியும் கரெக்டா இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு வி பட்டியும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எனக்கு வந்து மேட்ச் ஆகுது. கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் வந்து இல்ல. இப்ப நான் இது மேல இது வந்து வைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் இல்லாம ரெண்டு பட்டியும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹூக்கு பட்டி வந்து பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தைச்சதுக்கு அப்புறம் நிறைய மிஸ்டேக் வந்து வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹூக்கு பட்டி இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா வந்து மேட்ச் ஆகுது. ரெண்டு அளவும் கரெக்டா இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அளவுக்காக கொடுத்துருக்க பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது லைட்டா ஹூக்கு பட்டி உள்ள போன மாதிரி வளைவா வந்து இருக்கு. ஆனா நம்ம தைச்சல வந்து பாத்தீங்கன்னா நேரா இருக்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்ப அளவு பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் சென்டர் உள்ள போகுதுல பட்டி ஜாயின் பண்ற இடம், அது எப்படி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் வீடியோல சொல்லியிருப்பேன் பாருங்க. இதுவும் நமக்கு கரெக்டா இருக்கு. இப்ப நெக்கு கரெக்டா இருக்கு, ஹூக்கு பட்டி வி பட்டி கரெக்டா இருக்கு. அடுத்தது இடுப்பு. இப்ப இடுப்புல வி பட்டியில இருந்து எடுத்துக்கங்க. இந்த எஜ்ல இருந்து வச்சுட்டு இந்த சைடு ஜாயின்ட் இந்த சைடு ஜாயின்ட் ரெண்டும் கரெக்டா வந்து இருக்கு. அடுத்தது அடுத்த சைடு ஜாயின்ட் இந்த இடுப்புல இருந்து இந்த லாஸ்ட் இதனுடைய அளவும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து மேட்ச் ஆயிருக்கு. அடுத்தது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹூக்கு பட்டி இதனுடைய அளவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. இதுல இருந்து நீங்க எப்படி செக் பண்ணிட்டு வந்தாலும் சரி, இப்ப பாருங்க நான் அப்படியே அதை ரவுண்ட் பண்ணி செக் பண்ணிட்டு வரேன். இப்படி செக் பண்ணாலும் இப்ப இந்த ரெண்டு ஷோல்டரும் இருக்கா, இதை செக் பண்ணும் போதுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஷோல்டரும் கரெக்டா தான் இருக்கு. அப்ப அளவு வந்து மாறல, கரெக்டான அளவு வந்து இருக்கு. இது மட்டும் பார்த்தா போதுமா? நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? அதுவும் பாத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அளவு பிளவுஸ் தான் கீழே போட்டுருங்க. நீங்க தைச்ச பிளவுஸ் வந்து எடுத்துக்கங்க. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் துணி பத்தல அப்படின்றனால நான் வந்து லைட்டான கிராஸ் தான் வந்து போட்டிருக்கேன். ஆனா எனக்கு அளவு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல் கிராஸ்ல வந்து இருக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணும் போதும் பிளஸ் மாதிரி கரெக்டா வந்து மேட்ச் ஆயிருக்கு. இந்த சைடு கிட்ட புடிச்சிட்டு இந்த எட்ஜ் எடுத்துக்கங்க. இதை அப்படியே மடிச்சிட்டு இங்க இருக்கிற அளவையும் அப்படியே கையில எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த அளவை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. செஸ்ட் ரவுண்ட்ல எந்த அளவும் அதிகமாகவும் கம்மியாகவும் இல்லை, கரெக்டான அளவுல தான் வந்து இருக்கு. இப்ப அதே மாதிரி இந்த சைடு செஸ்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த சைடு தையில கரெக்டா வந்து எடுத்து விட்டுக்குங்க. இப்ப இந்த நெக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த சைட வந்து மடிச்சிட்டு இது கூட கரெக்டான அளவா இருக்க மாதிரி வச்சுட்டு இப்ப இதை செக் பண்ணி பார்க்கும் போதும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவு ரெண்டு அளவும் கரெக்டாக தான் வந்து இருக்கு. அப்போ அளவு பிளவுஸில் இருந்து எப்படி அளவெடுத்து கட் பண்ணனா
அளவு டோஸ்ல இருக்கிற சேம் அளவு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறம் வரும் அப்படின்றது நீங்க இந்த கட்டிங் வீடியோலையும் ஸ்டிச்சிங் வீடியோலையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து எப்படி பிளவுஸ் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாம தைக்கிறது அப்படின்றது தெரியும். கொஞ்சம் பெரிய சைஸ் பிளவுஸ் கட்டிங் பண்றதுக்கு நிறைய பேருக்கு பயமா இருக்கும்ல, நீங்க பயப்படவே தேவையில்லை. இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு பிளவுஸ் கட்டிங் வந்து பண்ணுங்க, உங்களுக்கு பெரிய பிளவுஸ் வந்து வாங்கி கட் பண்ணி தைக்கிறதுக்கு பயமே இருக்காது. இப்ப இந்த பிளவுஸ்ல வந்து எனக்கு பேக் ஹைட் கம்மியாகவும் ஃப்ரண்ட் ஹைட் அதிகமாகவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கட்டிங் வந்து பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இதுல வந்து சொல்றேன். கை கிட்ட பெரிய சைஸ் பிளவுஸ்க்கு சுருக்கம் இல்லாம எப்படி ஸ்லீவ் கட்டிங் பண்ணலாம் அப்படின்றதும், அதுவும் அளவு பிளவுஸ்ல இருக்கிற சேம் ஸ்லீவ் ஹைட் கை கிலோ எல்லாம் வர்ற மாதிரி எப்படி கட்டிங் பண்றது அப்படின்றதும் பார்க்கலாம். இப்ப இந்த பிளவுஸ் நான் ஓபன் பண்ணி வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும், முன்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பேக்கை விட நல்லா வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு கீழே இறக்க வந்து இருக்கு. இப்படிதான் இந்த பிளவுஸ் வந்து இருக்கு. ஆனா இப்ப நம்ம வந்து பேக் ஹைட் வந்து கொஞ்சம் இறக்க கொடுக்க போறோம். கொடுத்து நம்ம எப்படி வந்து கட்டிங் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிளைன் பிளவுஸ் தான், ராயல் பிளவுஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த பக்கம் கரப்பகுதி இருக்க மாதிரி, நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி, வழக்கமா மடிக்கிற மாதிரி தான் நான் வந்து மடிச்சு வச்சிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலர் லைன் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது பிளவுஸ்ல நம்ம அளவு வந்து எடுத்துக்கலாம். இப்ப பிளவுஸ நீங்க ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி போய் போட்டுக்குங்க. போட்டுட்டு பிளவுஸோட பேக் ஹைட் வந்து பார்க்கலாம். ஒரு இன்ச் வந்து இறக்கம் வந்து கேட்டிருக்காங்க. பேக் ஹைட் அப்படின்றது 14.5 தான் வந்து இருக்கு. நான் ஒரு இன்ச் கீழே இறக்கி 15.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 14.5 எங்கே வச்சுட்டு பேக் நெக்கு வந்து பார்த்தோம்னா 8.5 வந்து இருக்கு. அந்த 8.5 அப்படியே வந்து எடுத்துக்கிறேன். பேக் ஹைட் வந்து ஒரு இன்ச் இறக்கம் கொடுத்து 14.5 தான் இருக்கு. ஒரு இன்ச் இறக்கம் கொடுத்து 15.5 ஷோல்டர் தையல் கரையும் சேர்த்து 16 இன்ச் இங்கிருந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அப்படியே பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இருக்கு, அதுவும் மார்க் பண்ணிக்கிறேன். இதே அளவை இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து வச்சுக்குங்க. 16 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது நெக் ரவுண்ட் வந்து எடுக்கணும். நெக் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு எதை பொறுத்து நெக் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம்னா, பிளவுஸ்ல நமக்கு அந்த செஸ்ட் ரவுண்டை பொறுத்து நெக் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளவுஸை நான் இழுக்காம செஸ்ட் ரவுண்ட் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 9.5-10 இன்ச் வந்து இருக்கு. எதுவும் பண்ணல, இழுக்காம பார்க்கும்போது எனக்கு இந்த சைடு கொக்கி பட்டி இருக்கு. உங்களுக்கு வீ பட்டி இருக்குன்னா வீ பட்டியை அப்படி விட்டுட்டு அளவு வந்து எடுத்துக்கங்க. இப்போ இதை வச்சுட்டு நான் நல்லா அளவு இழுத்து பார்க்கும்போது எனக்கு 12 இன்ச் வந்து அளவு வந்து இருக்கு. இப்போ இதுவும் நமக்கு தப்பு தான். இப்போ நம்ம மீடியமாக வந்து இழுக்கணும். மீடியமாக இழுக்கும்போது எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கலாம். மீடியமாக இழுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11.5 வந்து இருக்கு. இப்போ இந்த பிளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 11.5 அப்படின்றது செஸ்ட் ரவுண்ட் வந்து இருக்கு. ஆனால் லைட்டாக எடுத்தால் 11.5 தான் வந்து வருது. இப்போ நான் செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது 11.5 வந்து போட்டுக்கிறேன். அதனால நெக் ரவுண்ட் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா 3.25 வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு செஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கு அப்படின்றனால நெக் ரவுண்ட் அப்படின்றது 3.25 வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஷோல்டர் வந்து பார்க்கலாம் பிளவுஸ்ல எவ்வளோ இருக்குன்னு. இப்படி பேக் சைடே வந்து நீங்க ஷோல்டர் அளவு வந்து எடுத்துங்க. ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா 2.5 வந்து இருக்கு, பிளஸ் 3.25 இன்ச் நம்ம வந்து தையலுக்காக வந்து சேர்த்துக்கணும். சேர்த்தும் போது நமக்கு 3.25 வந்து வருது. இங்க இருந்து 3.25 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்போல் உயரம் எவ்வளவு வருதுன்னா, இதுல வந்து நமக்கு 6.5 இன்ச் இருக்கு. அதே 6.5 ஆம்போல் உயரத்துக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்க 6.5 இருக்குல்ல, அதே மாதிரி இங்கேயும் 6.5 இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க. இதுல தான் நம்ம செஸ்ட் வந்து மார்க் பண்ண போறோம். இப்ப செஸ்ட் வந்து எவ்வளவு அப்படின்னா, நமக்கு 11.5 அல்லது 11.5 வந்து போட்டுக்கலாம். நான் வந்து என்ன பண்றேன், 11.5 வந்து போட்டுக்கிறேன். அதுல இருந்து 1.5 இன்ச் தையலுக்கு எடுத்துக்கிறேன். கீழேயும் அதே மாதிரி 11.5, அதுல இருந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக்கு மேல 3.5 மார்க் பண்ணோம்ல, அதே 3.5 இங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப லைன் போட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் எல்லா அளவும் பிளவுஸ்ல எடுத்துட்டு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க லைன் வந்து போட்டுக்குங்க. இப்போ இங்க கீழே இருக்கிற அளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கங்க. 9.5 வந்து இருக்கு, அதே 9.5 வச்சு இங்க லைன் போட்டுக்குங்க. எதுக்குன்னா இந்த லைன் நம்ம நேரா போடணும், அதுக்காக மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேக் நெக்கு ஆம்போல் வளையலாம். நான் வந்து ஆம்போல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்க போறேன். பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் வந்து எடுத்துக்கிறேன்.
ஆம்போல் வளைவுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு நம்ம ஆம்போல் வளைவு வந்து எடுத்துக்கலாம். இப்ப இந்த கார்னர் கேப் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 1.5 இன்ச் வந்து இருக்கு. 1.5 இன்ச் இருக்க மாதிரி நான் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்றனால நான் வந்து 1.5 வச்சு ஆம்போல் வளைவு வந்து டிராயிங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேல இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிட்டு ஆம்போல் ரவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், பிளவுஸ்லயும் ஆம்போல் ரவுண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம். பிளவுஸ்ல பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க, இன்ச் பை இன்ச்சா நீங்க செக் பண்ணிக்கீங்க. ஆம் ஹோல் ரவுண்டு கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ வருதுன்னா 9.5 வருது. இங்கே துணி வந்து கொஞ்சம் மடங்கி இருக்கு, அதை கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டுடலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9.5 கிட்ட நமக்கு வந்து இருக்கு ஆம் ஹோல் ரவுண்டு. மேல 1/2 இன்ச் விட்டுட்டு டேப்பை கீழே வந்து இறக்கி வச்சுக்குங்க. இப்போ ஆம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோ வருது அப்படின்றதும் பார்த்துக்கலாம். நம்ம இப்ப செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 9.5 ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு அதிகமா வந்திருக்கு. ஒரு பாயிண்ட் அதிகமா இருக்கிறது பெருசா வந்து வித்தியாசம் வராது, அதனால இது வந்து அப்படி இருக்கட்டும். இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இடுப்பு சுற்றளவு, இப்ப இடுப்பு அளவு பேக் சைட்ல நமக்கு என்ன அளவு இருக்கு, பிளவுஸ் இருக்கிறனால நம்ம பிளவுஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு ரெண்டா மடிச்சுக்குங்க. மடிச்சு இப்ப இந்த அளவு மட்டும் பாத்துக்கலாம் இவ்வளவு இருக்குன்னு. இந்த அளவு எனக்கு 9.5 இன்ச் வந்து இருக்கு. அப்போ 1 இன்ச் டாட்டுக்கு வந்து நம்ம அதிகமாக சேர்த்தணும். அப்போ நமக்கு வந்து 10.5 இன்ச் வந்து வேணும். இதை நல்லா அப்படி செக் பண்ணிங்க, 9.5 வருது. 1 இன்ச் டாட்டுக்கு சேர்த்தனா 10.5. இப்போ 10.5 இந்த இடத்துல வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து 1.5 இன்ச். இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து லைன் வந்து போட்டுக்கணும். இது வந்து கிராஸ் போட்டுருங்க, இது வந்து நம்ம கட் பண்ணி விடணும். இதுதான் நம்ம கலவு. இப்போ இந்த 10.5 இருந்து பாதி இடுங்க சென்டர். அதில் இந்த சைடு 1/2 இன்ச், இந்த சைடு 1/2 இன்ச். டாட்டோடைய உயரம் அப்படின்றது நான் வந்து 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெரிய சைஸ் பிளவுஸில் அதனால. அவ்வளோதான், பேக்கோடைய கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அளவு பிளவுஸை வச்சு கரெக்டாக எல்லா அளவும் கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க.